ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் சாங் ரியாக்ஷன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்கள் சாரி கேட்டுக்கிறோம். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா வரவே இல்லை, அங்கே எவ்ரி வீக்கெண்ட் உங்களுக்கான வீடியோஸ் வரும்னு சொல்லியிருப்போம், பட் லாஸ்ட் வீக் மட்டும் எங்களால் பண்ண முடியல. ஸோ மெனி இஷ்யூஸ், நல்ல பர்சனல் இஷ்யூஸாக இருக்கட்டும், ஃபேமிலி இஷ்யூஸாக இருக்கட்டும், நாங்கள் வந்து ஹவுஸ் இந்த ரெண்டட் ஹவுஸ்லாம் இருக்கோம், சில ப்ராப்ளம்ஸ்னால மழை வேறு இருந்துச்சு, ஸோ அதனால் பண்ண முடியல. பட் இனிமேல் எவ்ரி வீக்கெண்ட் உங்களுக்கான வீடியோஸ் வந்துடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிடிஎஸில் ஃபயர் சாங் நம்ம ரியாக்ஷன் பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வீடியோஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், நிறையா பிளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ கேபாப் சாங் ரியாக்ஷன்ஸ்னே ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் மோர் தென் 16 வீடியோஸ் மேலே பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து அந்த ஃப்ரீ டைமில் அதையும் செக் பண்ணி பாருங்கள், லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். வாங்க இப்போ ரியாக்ஷனுக்குள்ளே போகலாம், வாங்க இப்போ ரியாக்ஷன் பார்ப்போம். எல்லாத்தோட ஆஸ்டியில் ஆக்கலையும் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு, காஸ்டியூமும் சரி. ஃபயர் சரியா, ஃபயர் சம்பந்தமாக காமிக்கிறாங்க, ரெண்டு கேங் போல ஒரு வேலை இதாக கிராஸ் மாதிரி இவங்க காட்டுறாங்க. ஒருத்தர் மேலே நெருப்பு மாதிரி எரியுது, என்ன இதுக்காக காட்டுறாங்களா, பண்ணு காட்டுறாங்களா, இல்லை எதுக்குன்னு தெரியல. சாங்கோட மீனிங் மார்னிங் நைட்டு மாற்றி மாற்றி காட்டுறாங்க, பேக்ரவுண்டு மாறிட்டே இருக்கும், ஒவ்வொரு லைனுக்கு போய் சரி மாறிட்டே இருக்கும். சைக்கிளில் நெருப்பு பிடிச்ச போகிறவங்க போகுது, இல்லை ஏதாவது ஃபயர் சாங் அந்த இது பண்ண சொல்லுக்கோசரம் எல்லா சீன்லேயும் அந்த ஒரு ஃபயர் இது வச்சுருக்காங்க, அது சிம்பிளாக வச்சுருக்காங்க. மொத்தமாக கார் மேலேருந்து கீழே வந்துருச்சு. கான்செப்ட்ஸ் எப்போவுமே சொல்லுவாங்க, ஆர்டிஃபிஷியல் சூப்பராக சொல்லுவாங்க போடுறாங்க. கேமிங் விளையாடுற மாதிரி எதுவுமே விளையாண்டுக்கிறோம். இந்த ஃபயர் சாண்ட் ஐடியா இது மாதிரி எல்லா பேக்ரவுண்ட்லையும் ஃபயர் எப்படியா காமிச்சிடலாம், ஒரு ஃப்ரெண்டாக காமிச்சிடலாம். எவ்வளோ டிஃப்ரெண்டாக இந்த ப்ளூ கலர்லாம் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு, அது வந்து ஒரு யூனிக்காக இருக்குது, பட் நமக்கு பார்க்கறது கொஞ்சம் கிரேசியாக தான் இருக்குது. ஷார்ட்ஸ் தான் போட்டுருக்காங்க எல்லோரும், காரை பிளாஸ்ட் பண்ணாதான். ஃபயர் சாங் மாதிரி அங்கங்கே எப்பயுமே அந்த ஃபயர் அட்டாக்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. பின்னாடி பண்ற மாதிரி இருக்கு, லிரிக்ஸோட மியூசிக் தான் இதில் அதிகமான மாதிரி பண்ணது, நல்ல ஒரு இன்டென்ஸான ஒரு நல்ல ஒரு மாசான சாங் மாதிரி இருக்கு. கலர் கிரேடிங் உண்மையிலேயே இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரிப்பீட்டட் லைன்ஸ் தான், பட் ஆனால் மியூசிக்காகவும் டான்ஸ்க்கு சூப்பராக இருக்கு, அந்த பார்க்குறதே சூப்பராக இருக்கு. கோரியோகிராஃபர்ஸ் எப்பயுமே எனக்கு ரீல்ஸ் கொடுக்குற மாதிரியே அவங்க சூப்பராக ஒவ்வொரு இதுலேயும் வந்து யூனிக்னஸ் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எனர்ஜி தாங்க, அவங்களோட எனர்ஜியாக இருக்கும், ஆடியன்ஸோ எனர்ஜியாக இருக்கும், வேறு லெவலில் அது ஒரு நல்ல வைப் கொடுக்குது அவங்களுக்கு, அது எல்லா வீடியோலையும் தெரியும் நம்ம பார்க்குறது.
சாரி ஃபைனலாக இன்னொரு லாஸ்ட் பண்ணுறாங்க. த்ரூ அவுட் த சாங் அவங்க எப்பயும் போல அவங்க ராக்கிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ஸ் ஒரு எனர்ஜியாக இருக்கட்டும், கோரியோகிராஃபர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த சாங் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தாங்க. எஸ்பெஷலி மெயினாக அவங்களுக்கு தான் இந்த சாங் வந்து நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம். எல்லாமே நல்ல நல்ல சாங்ஸை வந்து நீ கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நாங்கள் பண்ணுறது ரெடியாக இருக்கோம். இந்த சாங் நல்லா இன்டென்சிவாக இருந்துச்சு. ஃபயர்னு காமிச்சாலும் நிறைய இடத்துல பிளாஸ்ட் எல்லாத்தையும் போட்டு இது பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு மாசான ஃபைட்ஸ் நடக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த சாங் பார்க்குறப்ப. லிரிக்ஸும் நல்லா இருந்துச்சு இந்த சாங்கில். சரி, நான் வேறு எந்த மாதிரி வீடியோஸ் பண்ணலாம்னு நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். தேங்க்யூ.